ஹாய் நண்பா. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்டிபியிலேருந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்களே, இந்த மாதிரி டாப் 10 மோஸ்ட் பாப்புலர் ஸ்டார்ஸ் ஆஃப் 2022 இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்களையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சார் மட்டும்தான் வந்து கோலிவுட்லேருந்து இருக்கிற ஒரே ஆள், நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து இருக்கிற ஒரே ஆள் யாருன்னா தனுஷ் சார் தான். அதுவும் No.1 வந்து நம்ம தனுஷ் சார் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த டாப் 10 மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் ஸ்டார்ஸ் ஆஃப் 2022 வந்து No.1 வந்து தனுஷ் சார் இருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆர்டிஸ்ட் அப்புறம் ராம் சரண், அதுக்கப்புறம் எஸ் அல்லு அர்ஜுன், ஸோ அந்த மாதிரி ஹிருத்திக் ரோஷன், ஸோ அந்த மாதிரி அவங்களாம் இருக்கிறாங்க. பட் No.1 பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தவிர வேறு யாருமே வந்து கோலிவுட் சினிமாவிலேருந்து யாருமே இல்லை. ஸோ இதை வச்சு நிறைய தளபதி ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னப்பா ஆர்மேக்ஸ் இந்தியாவில் வந்து எப்போவுமே No.1 பொசிஷனில் இருப்பீங்க, இப்போ என்னடானா டாப் 10 மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் ஸ்டார்ஸ் லிஸ்ட்டில் வந்து 10 பொசிஷனில் ஒரு பொசிஷன் கூடவா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர்லாம் கொஞ்சம் ஓவராக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது அடுத்தே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து டாப் 10 மோஸ்ட் சர்ச்சு சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ் ஆஃப் 2022 இன் கூகுள் வேர்ல்டு வைட். வேர்ல்டு வைட்லேயே வந்து கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட டாப் 10 சவுத் இந்தியன் ஸ்டார்ஸில் No.1 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய். ஸோ அவர் இல்லைன்னா தான் வந்து ஆச்சரியப்படணும். ஸோ அவர் No.1 இருக்கிறதுல வந்து ஆச்சரியப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ No.1 பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு முந்தின நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருந்தவங்க வாயெல்லாம் வந்து அப்படி அடைக்கிறதுக்காக அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம். ஸோ வேர்ல்டு வைடு கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட டாப் 10 சவுத் இந்தியன் ஸ்டார்ஸில் No.1 பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் இருக்கிறாரு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் இருக்கிறாரு, புஷ்பா நம்ம அல்லு அர்ஜுன் சார், அப்புறம் மகேஷ் பாபு சார், சூர்யா சார், அண்ட் அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து இந்த இடத்துல 6th பொசிஷனில் இருக்கிறாங்க. அண்ட் யஷ் அண்ட் ராம் சரண், பிரபாஸ் அண்ட் ஜூனியர் என்டிஆர், ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து அடுத்தடுத்த பொசிஷன்ஸ் டாப் 10 பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம No.1 யார் இருக்கிறா அப்படின்னா நம்ம தளபதி விஜய் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த இதை பற்றி இந்த இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கூட்டம் எங்கப்பா இந்த ஐஎம்டிபியில் காணமேன்னு சொல்லிட்டு இருந்த கூட்டம்லாம் அப்படியே வந்து வாயடைச்சு போயிட்டு இப்படி உட்காந்துட்டாங்க. அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இல்லை ரஜினி முருகன் படத்தில் வந்து அந்த பஞ்சாயத்தில் உட்காந்துருப்பாங்கள்ல ஒரு 3 பேர், ஸோ அப்படி வந்து ஆகிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து இதுக்கு மேலே வேற நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சரி, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்வேஸ் No.1 தான். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை சொல்லாத வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து இன்னொரு சீக்கிரம் அடுத்த கேர்.